ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரா சமையல். இன்னைக்கு நம்மளுடைய மதுரா சமையலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக எப்படி மஞ்சள் லேப் பிளேயர் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய லாக்டவுனில் நம்ம வெளியில் போய் களிமண் பிளேயர் வாங்க முடியாது. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சளை வச்சு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் அனில் மார்க் எடுத்துருக்கிறேன். ஸோ எந்த மஞ்சத்தூள்னாலும் ஓகே தான். ஒரு கால் கப் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். அதே கப்பளவு மைதா சேர்த்துக்கிறேன், கால் கப் தான். அரை டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து பச்சைப்பால் தான். சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கூட தெளிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெடிப்பு இல்லாமல் இருக்கணும். நம்மளுக்கு என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் தேவையோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு பாலாக உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து வயிறு பகுதி பண்ணுறதுக்கு, இது வந்து முகம் பண்ணுறதுக்கு, இது வந்து கீழே பேஸு. ஸோ ரெண்டு கால் பண்ண, ரெண்டு கைக்கு, அதுக்கப்புறம் ரெண்டு காது, ஒரு தந்தம், இத்தனை பால்ஸ் தேவைப்படுது. இப்போ கீழே வந்து ஒரு பேஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் தான் நம்ம பிளேயரை வந்து செட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ தண்ணி இல்லைன்னா பால் வச்சு நம்ம தொட்டு அந்த வெடிப்பு இல்லாமல் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இப்போது கீழே பேஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து உடம்பு நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம கீழே பேஸோட செட் பண்ண போகிறோம். நல்லா தண்ணி வச்சு பின்னாடி பாருங்கள், இந்த மாதிரி பேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அட்டாச் ஆயிடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கால் பண்ண போகிறோம். இப்போ காலுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் ரெண்டு காலுக்கு எடுத்துக்கிறேன். கைக்கும் அதே மாதிரி நீல வாக்கில் ரெண்டு உருட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ காலுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கட்டை விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. உட்கார்ந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ காலை வந்து மடித்து உட்கார வைக்கிற மாதிரி பண்ண போகிறோம். உடம்பு பகுதியோட நல்லா அட்டாச் பண்ணி நல்லா பேஸ் பண்ணி ஒட்டிடுங்க. பால் வேணும்னா பால் வச்சு ஒட்டுங்க, இல்லைனா தண்ணியே போதும். இப்போ பாருங்கள், ரெண்டு காலையுமே உட்கார மாதிரி செட் பண்ணியாச்சு. நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா தண்ணி வச்சு பேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தலை வைக்க போகிறோம். தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமான சைஸ் பால் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு உடம்போத அட்டாச் பண்ணிக்கோங்க. பின்னாடி முதுகோடு சேர்த்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா பிட்டிங்கை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சிறுசாக ஒரு பிட் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா உடம்போட பின்னாடி கழுத்து சேர்த்து அட்டாச் ஆயிரும். அப்பப்போ வந்து வெடிப்பு லைட் லைட்டாக வரும். ஸோ தண்ணி வச்சு நல்லா சேமாக வச்சு ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கை பண்ண போகிறோம். கைக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்கிறேன், மடக்கி விட்டுருக்கிறேன். இதை வந்து உடம்போடு வச்சு லெஃப்ட் கை வந்து மோதகம் வைக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா வந்து கை நீட்டி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். ரைட்டு கை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்லா அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வச்சு வெடிப்பு இல்லாமல் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் சேமாக வெடிப்பு இல்லாமல் கரெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம தந்தம் ரெடி பண்ணிடலாம். தந்தத்துக்கும் இதே மாதிரி நீல வாக்கில் லைட்டாக வந்து உருட்டி விட்டுக்கோங்க. முகத்தோடு வச்சு நல்லா அட்டாச் பண்ணிடுங்க. கீழே வந்து நான் லைட்டாக மடக்கி விட்டுருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டாச்சு. இப்போது காது அட்டாச் பண்ணிடலாம்.
காதுக்கும் குட்டியான பாலை எடுத்து லைட்டாக பெருவிரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ தண்ணி வச்சு நல்லா தடவி தடவி விட்டுட்டு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்டாச் ஆயிரும். ஸோ இப்போ பூனல் போட்டுக்கிறேன். தந்தம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே போடணும், ஸோ நான் மறந்துட்டேன், கடைசி தான் போட்டேன். ஸோ நீங்கள் வந்து முன்னாடியே போட்டுக்கோங்க. இப்போ வந்து கிரீடம் பண்ணிடலாம். கிரீடத்துக்கு பாருங்கள், சின்ன பீஸை எடுத்து இந்த மாதிரி கோபுரமாக செஞ்சுருக்கிறேன். ஸோ சிம்பிளான கிரீடம் தான் இதுவும். இது நல்லா ஃபிக்ஸ் பண்ணி நிற்கணும்னு சொல்லிட்டு டூத் பிக்கை சிறுசாக கட் பண்ணி அதையும் அட்டாச் பண்ணி விட்டேன். ஸோ நல்லா வெடிப்பு இல்லாமல் சுற்றி வந்து தண்ணி வச்சு பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக கண் வச்சிடலாம். குட்டியோண்டு மிளகு எடுத்துருக்கிறேன், கண் வந்து வச்சுட்டேன். டூத் பிக்கப் அந்த ஷார்ப்னஸ் எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு தந்தத்துக்கு இது வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டேன். கையில் வந்து நான் மோதகம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். டூத் பிக்கை வச்சு பட்டை, அதுக்கப்புறம் நம்ம தந்தத்துலலாம் குட்டி குட்டியாக கோடு, கையில் கோடு அதெல்லாம் போட்டுக்கலாம் நெகை மாதிரி. ஃபைனலாக வந்து வெள்ளை சாந்து போட்டு இருந்துச்சு, அதை வச்சு பட்டை போட்டு வச்சுட்டேன் பிள்ளையாருக்கு. சைடில் குட்டியோண்டு எலியும் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த குட்டியோண்டு ஸ்டூலில் தான் வந்து நம்ம பிள்ளையாரை செட் பண்ண போகிறோம். அவ்வளவு தான், நம்ம சிம்பிளாக டக்குன்னு பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.